அனைவருக்கும் ஜீவிகாவின் ஒரு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எண்டுக்கு வந்துட்டோம் சொல்லலாம் இன்றைக்கும் நிறைய உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு நம்ம கூட நாராயணா கோச்சிங் சென்டர்னுடைய சென்டர் டைரக்டர் டாக்டர் மஞ்சு அருள்மணி வணக்கம் மேம் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் மற்றும் புதுவீகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் கடந்த பல வாரங்களாக நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நீட் அண்ட் ஜேஇ மாணவர்கள் எப்படி அதுக்காக தயாராகணும் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டோம் பட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக்கெண்டில் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு அவுட்லுக் கொடுங்கல்ல அபவுட் நீட் அண்ட் ஜேஇ அதாவது இந்திய அளவில் இன்றைக்கி மருத்துவம் பயலுன்னு விரும்புகிற மாணவர்கள் அதாவது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வெட்டனரி காலேஜ் அப்படி இல்லைன்னா பல் மருத்துவம் அனைத்து மருத்துவத்துறையிலும் சார்ந்து மருத்துவம் பயில விரும்பும் மாணவர்கள் நீட் அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து எழுத வேண்டியிருக்கு இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷம் மே ஃபிஃப்த்து நடக்கப்போகுது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நீட்டுன்றது தான் ஆரம்பித்தாங்க இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்க்கக்குள்ள லெவன் லேக் சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதாவது பதினொன்று லட்சத்தி சில்லறையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ இன்றைய தேதிக்கு பார்க்கக்குள்ள இருபத்தி நாலு லட்சம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மாணவர்கள் வந்து அதற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இப்போ இதை பார்க்கக்குள்ள அதனுடைய போட்டி தன்மை எங்கே ஆரம்பித்து இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியுது ஸோ இப்போ இதை எழுதி இதில் இருக்கிற மார்க் வந்து உங்களுக்கு ஜூன் மத்திய வாக்கில் உங்களுக்கு அதனுடைய மதிப்பெண்களும் அவங்களுடைய தேர்ச்சி அடிப்படை அவங்களோட தரவசப்பட்ட பட்டியலில் அவங்க என்ன அகில இந்திய லெவலில் என்ன மார்க் வாங்கியிருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும் இதைத்தாண்டி எம்சிசி அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இவங்க வந்து கவுன்சிலிங்ன்றது உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் என்ற வாக்கில் உங்களுக்கு ஆரம்பிச்சு த்ரூ அவுட் இந்தியா அதாவது இந்திய அளவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அதாவது அரசு சார்ந்த மற்றும் தனியார் கல்லூரிகள் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்குது இதில் ஒரு ஒரு லட்சம் அளவுக்கு மருத்துவ இடங்கள் இருக்குது இதற்காக மாணவர்கள் வந்து அந்த கவுன்சிலிங்கில் வந்து சேர்ந்துக்கணும் இது வந்து ஒரு நீட் அதாவது மருத்துவத்துறை சார்ந்த என்ஜினியரிங் பொறுத்திருக்கு இதுவே நீங்கள் இந்திய அளவில் பொறியியல் என்ஐடி மற்றும் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் தேசிய அளவில் இருக்கிற ஒரு பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் விரும்புகிற மாணவர்கள் வந்து ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டு கட்டத்தில் வைப்பாங்க ஒன்று வந்து ஜெய் மெயின்ஸு இது வந்து ஜனவரியில் ஒன்று ஏப்ரலில் ஒன்று ரெண்டு கட்டமாக நடக்கும் இந்த வருஷம் ரெண்டு கட்ட தேர்வுகளும் முடிஞ்சிடுச்சு ஃபைனல் ரிசல்ட் அதாவது இறுதிக்கட்ட ரிசல்ட்ன்றது வ இந்த வாரம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் வெளியிட போகிறாங்க இப்போ இதிலிருந்து இதுக்கு வந்து என்ன தேதியில் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இப்போது இதிலிருந்து ஒரு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்க தான் ஜே அட்வான்ஸுன்ற ஒரு என்ட்ரன்ஸ் ரெண்டாவது கட்ட எலிஜிபிள் ஆகும் இப்போ அவங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அதற்குரிய விண்ணப்பத்தை அவங்க சமைப்பிற்க ஆரம்பிக்கலாம் இப்போது இந்த ஜெய் மெயின்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கட்டத்தில் மாணவர்கள் வந்து முந்நூறுக்கு முந்நூறு வாங்கியிருக்கிறாங்க நிறைய மாணவர்கள் எங்களோட நாராயண ஆர்கனைசேஷன் சேர்ந்த மாணவர்களே உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஜனவரியில் நடந்த ஆறு மாணவர்கள் வாங்கியிருக்கிறாங்க இப்போ ஸ்டேஜ் டூ இது இல்லாமல் அது இல்லாமல் ஒரு மூன்று நான்கு மாணவர்கள் மறுபடியும் முந்நூறுக்கு முந்நூறுன்ற மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க இப்போ நம்ம இதில் பார்க்கக்குள்ள முந்நூறுக்கு முந்நூறு மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மட்டுமா அந்த வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இப்போது ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஒரு அதாவது ஒரு ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது சதவீத மதிப்பெண்களே ஒரு சிறந்த மதிப்பெண்கள் தான் இது வந்து ஒரு முப்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்ற ரெண்டாவது கட்ட ஒரு தேர்வுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஜேஇ மெயின்ஸுன்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லைங்களா இதில் கிடச்சிருக்க மதிப்பெண்கள் அடிப்படையில் என்ஐடிஸ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இது பார்க்கக்குள்ள இந்திய அளவில் முப்பத்தி ஓர் இன்ஸ்டிடியூட் இருக்குது இந்த முப்பத்தி ஓர் இன்ஸ்டிடியூட்டில் நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூட் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சியில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் தான் இப்போ இதில் பார்க்கக்குள்ள நம்ம மாணவர்களுக்குன்னு வந்து தனித்துவமாக ஒரு ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் ஒன்லி தமிழ்நாட்டை சேர்ந்த மதிப் மாணவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறாங்க இது பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நானூறுலருந்து நானூற்றி ஐம்பது இடங்கள் இருக்கும் இப்போது இதில் ஒரு இடத்துல நம்ம மாணவர்கள் போய் அமரணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே அவங்களுக்கு நம்பர் ஒன் இன்ஸ்டியூட்டில் வாய்ப்பு கிடைக்கும் இது நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா ஒரு ரொம்ப அதிகமாக ஒரு எண்பது தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கு தான் ஒரு என்ஐடிஸ் கிடைக்கும்ன்றது இல்லாமல் ஒரு சராசரியான மாணவர்கள் வந்து ஒரு கடின உழைப்பை போட்டு சின்சியராக படிச்சிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் நிறைய இடஒதுக்கீடு சொன்னீங்க இல்லையா பட் இதில் இதுலேயுமே வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து மாணவர்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அதுக்கு அப்ரோச் பண்ணுறது ஆக்சுவலாக பார்க்குங்களேன் இந்திய அமைப்பிலேயே இந்த இடஒதுக்கீடு நிறைய இருக்குது இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு வருவாங்க இது எப்படின்னு அதுக்கு அப்படி இல்லை அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து ஓபிசி அதாவது அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் இங்கே வந்து நான் க்ரீமி லேயர்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு தென் அதர் ரிசர்வேஷன் கம்யூனிட்டிஸ் வருவாங்க இப்போது ஜென்ரல் கேட்டகரி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இதுதான் நான் சொன்னது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்றது முந்நூறு மார்க்குக்கு பொதுவாக வந்து இப்போது டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸில் வைக்கிறாங்க எக்ஸாம்ஸ் ஒரே ஒரு ஸ்லாட்டில் கிடையாது ஜெய் மெயின்ஸுன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு கட்டத்தில் மாணவர்கள் எழுதுவாங்க அப்போது அதனால் பர்சன்டேஜ்ன்றதை விட பர்சன்டைல் அதாவது எழுதுகிற மாணவர்களில் இப்போ முந்நூறுக்கு முந்நூறு ஒரு மாணவர் எடுத்திருந்தார்னா அந்த வந்து அதுதான் நூறு பர்சன்ட் டைல் இப்போ இன்னொரு மாணவர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுனா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பர்சன்ட் டைல் கொடுப்பாங்க இப்போ இந்த பர்சன்ட் டைல் பார்க்கக்குள்ளே அவங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் டைல் எடுக்கிற மாணவர்களுக்கு ஜெய் மெயின்ஸ்லேருந்து ஜெய் அட்வான்ஸ்ன்ற ஒரு எலிஜிபிலிட்டி வரும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ஷோக்கு வந்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இது கல்வி த்ரீ சிக்ஸ்டி நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் மேம் சொல்லுங்க மேடம் லைன்ல தான் இருக்காங்க உங்களுடைய क्वेश्चंस நீங்க முன் வைக்கலாம் மேம் என்னோட பையன் ஜே எழுத அமையவே ஹலோ ஆ சொல்லுங்க மேம் கேக்கு சொல்லுங்க மேம் நான் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் மேம் ஆ கேளுங்க மேம் என்னோட பையன் வந்து ஜே எழுத அமைய இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சாம் மேம் ஓகே சொல்லுங்க நான் டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் செஞ்சிருக்கா ஓகே ஆனா இப்ப ஜே எழுதனால நீங்க ஏதோ ரைட் கம்பெனில தான் ஜாப் கிடைக்குமா மேம் இல்லை அப்படி இல்லை மேம் அதாவது உங்களுக்கு இப்போ பொறியியல் கல்லூரிங்கிறது பல கட்டமான ஒரு கல்லூரிகளாக இருக்குது ஒன்று வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர ஒரு கல்லூரிகள் இருக்கின்றது இது இல்லாமல் உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்றது உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் வரும் இப்போ அதுக்கு கீழே வரத்துக்கு தான் நீங்கள் வந்து அந்த கல்லூரிகளுக்கு செல்வது தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தேவைப்படுது இப்போது இது ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வாய்ப்புன்றது அவங்க படிக்கிற கல்லூரிகள் பொறுத்து உங்களுக்கு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டுன்னு வரும் இது வந்து அதை பொறுத்து தான் இருக்கும் இது வந்து கல்லூரிகளுக்கு ஜாயின் பண்ணுறதாவது உள்ளே போய் சேரத்துக்காக தான் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்புறம் அந்தந்த கல்லூரிகளை பொறுத்து அதற்குன்னு சில வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதற்கும் இப்போ உங்களுக்கு படிச்சிட்டு இருக்கிறதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் லிங்கிங் இல்லை நீங்கள் அங்கே வர பிளேஸ்மெண்ட்டை வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு போகலாம் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்லி வித் கட் ஆஃப் வச்சு அப்ளை பண்ணுற மாணவர்கள் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் விதங்கள் வந்து எப்படி இருக்கும் டஃப்பாக இருக்குமா இல்லை அவங்க நினச்சபடி அவங்களுக்கு நினச்ச கோர்ஸ் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ஐடியை பேஸ் பண்ணி ஒரு மாணவர்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போகணுன்னா ப பர்சன்டேஜ் நான் இப்போ சொன்னதை வச்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் மதிப்பெண்கள் எடுக்கிற ஒரு மாணவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்போது இதுவே வந்து போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் அது போர்டு எக்ஸாம் அதன் அடிப்படையில் மாணவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் தேர்வெ தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க இப்போ அங்கே நீங்கள் பார்க்கக்குள்ள தொண்ணூத்தி சதவீதத்துக்கு கீழே ஒரு மதிப்பெண் வந்தாலுமே உங்களுக்கு இந்த பொது கலந்த அந்த கவுன்சிலிங் பேஸ்டு உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு அனுமதி கிடச்சி ஒரு நல்ல கல்லூரிக்கு செல்லுமான ஒரு கேள்விக்குறியாகிடும் ஏன்னால் அங்கே பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து தொண்ணூத்தைந்து சதவீதம் மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் பேஸ்டு இதுவே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேஸ் வரக்குள்ள கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன்றது அதனோட கடினத்தன்மை வேறு இப்போ அங்கே இருக்கக்குள்ள உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் முந்நூறுக்கு முந்நூறு எடுக்கிறாங்க பட் உங்களுக்கு இரநூறு மதிப்பெண்கள் நூற்றி எழுபது மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு கல்லூரியில் நல்ல ஒரு துறை கிடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாம் அதன் அடிப்படையில் போகக்குள்ள தொண்ணூறு சதவீதம் மதிப்பெண்கள் வைத்திருந்தாலுமே மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்குமானா அது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சூஸ் ஜேஇ இல்லைங்களா ஆ அது இன்னொன்று நான் பொதுவாக நான் பார்த்தது இதை நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ஒரு அனுபவத்திலே கூட சொல்லலாம் இப்போ பொதுவாக ஒரு இப்போ ஜேஇ எக்ஸாம்னுக்குள்ளே இருபத் இந்த ப ஒரு பன்னெண்டு லட்சம் மதி மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஜேஇ மெயின்ஸுக்கு இப்போ அதை எழுதி அவங்களுக்கு தரவரிசை பட்டியலில் வருது இப்போது இவங்க வந்து இதற்குரிய ஒரு தயாரிப்பில் அதை பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள இதனுடைய பயிற்சின்றது அதனுடைய அடிப்படையே உங்களுக்கு வேறு விதமாக இருக்கும் மேம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ஸோ பசங்க வந்து நார்மல் காலேஜஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஜேஇ போயிட்டு அப்படியும் வந்து காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இந்த ரெண்டு விதமான காலேஜஸ் ஜேஇ போய் காலேஜில் செய்கிறதுக்கும் நார்மலாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் வந்து பசங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு கல்லூரி என்ஐடி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வராத ஒரு கல்லூரிகளுக்கும் இப்போ நான் பார்க்குறது என்ன வித்தியாசம்னா ஏன்னா நானே வந்து டிகிரிஸ் படிச்சிருக்கிறது வந்து யூனிவர்சிட்டி கீழே வர மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தென் நம்மளோட மாஸ்டர்ஸ் ப்ளஸ் டாக்டரேட் பண்ணக்குள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு கீழே பண்ணியிருக்கிறதுனால அந்த டிஃப்ரென்சியேஷன்றதே எனக்கே தெளிவாக தெரியும் இப்போ நம்ம நான் சாதாரணம் இருக்கிற ஒரு கல்லூரிகளில் என்னன்னா இப்போ நம்மளோட லைஃப்லேயே நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து அதை நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு புரிதல் இருக்கும் இப்போ நம்ம ஒன்று புரிதல் படிக்கணும்னு விரும்பறோம் நம்மளாக தேடிப்போய் பலவிதமாக அதை நம்மளுக்கு ஒருத்தவங்க இப்படி படிக்கணும் இதெல்லாம் உனக்கு அவைலபிள் இருக்குது நீ இங்கெல்லாம் படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன் உனக்கு எந்தளவுக்கு புரிதல் இருக்குது அதை அதன் அடிப்படையில் நான் ஒரு தேர்வு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதை நம்ம படிக்கிறத விட நம்மளை ஒருத்தவங்க இப்படி தான் படிக்கணும் இப்படி போய் படி இதற்கெல்லாம் அதற்குரிய தேவையான எல்லா ஒரு வசதியும் இங்கே இருக்குது இங்கே ஒரு லைப்ரரி இருக்குது சிறந்த லைப்ரரி இருக்குது இதுக்கு தேவையான புத்தகங்கள் இருக்குது நீயா போய் ஒன்று தெரிஞ்சு ஒன்று படிச்சுக்கோ அதாவது டீச்சிங் ஒருத்தவங்க டீச் பண்ணுறதுக்கும் நம்மளாக லேர்ன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ சாதாரண ஒரு பொறியியல் கல்லூரிகள்லையோ இல்லை மற்ற ஒரு எந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையுமே இப்போ சாதாரணமாக படிக்கக்குள்ள என்னென்னா ஆசிரியர்கள் வந்து டீச் பண்ணுவாங்க ஆனால் இதுவே நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இந்த என்ஐடிஸ் ஐஐடிஸ் அங்கே போகக்குள்ள டீச்சிங் இருக்காது அதாவது உங்களை வந்து அவங்க படிக்க லேர்ன் பண்ண வைப்பாங்க அதுதான் அங்கே ஒரு வித்தியாசம் இப்போ ஐஐடிஎன்ஸ்னு உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிச்சை பற்றி பேசிகிட்ருக்குறோம் ப்ளஸ் எங்கே இப்போ இப்போ யாரை பற்றி பேசினாலுமே உங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ராமிங்காக ஒருத்தவங்களை பற்றி பேசணும்னா நம்ம இந்தியன்ஸை பற்றி பேசுகிறத தவிர்க்கவே முடியாது அதுலேயும் ஒரு பத்து பேரை பற்றி பேசுகிறோம்னா அதில் எட்டு பேர் ஐஐடிஎன்ஸாக இருப்பாங்கன்றது ஒரு இணைய தேதிக்கு நிதர்சனமான உண்மை காரணம் என்னென்னா அவங்க அந்த நாலரை வருஷமும் அவங்களுக்கு யாரும் உட்காந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது எல்லா ரிசர்ஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது உனக்கு என்ன வேணுமோ அந்த அளவில் நீயா போய் தெரிஞ்சுக்கோ நீ முன்னேறு அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ளேயே அவங்க ஒரு கை தேர்ந்த நிபுணராக ஆகிடுறாங்க அதுதான் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம பேசவும் சொன்னீங்க ஜேஇஇ மெயின் வந்து பதினோரு லட்சம் கிட்டத்தட்ட மாணவர்கள் எழுதுறாங்க அதே அட்வான்ஸ்டுக்கு வரும்போது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் எழுதுறாங்க அப்படின்னு ஸோ ஏன் அவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு லெவன் லேக்ஸ்லேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு ஏன் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படி அட்வான்ஸில் வந்து என்ன கடினமான ஒரு விஷயம் இருக்கும் அதாவது உங்களுக்கு தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் போட்டி தேர்வுக்கும் ஒவ்வொரு இருக்கும் இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இரநூறு கேள்விகள் கேட்டு அதிலிருந்து செலக்ட் பண்ணி மாணவர்கள் நூற்றி கேள்வி எழுதணும் இதுவே ஜெய் மெயின்ஸுன்னு வரக்குள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருபத்தைந்து கொஷ் கேள்விகள் விதமாக எழுபத்தஞ்சி கொஷின் எழுதணும் இப்போ ஜேஏ அட்வான்ஸுன்னு வரக்குள்ள இது வந்து எப்படின்னா இதுலேயே தான் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இது இப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு இப்படி தான் இருக்கும்னுக்குள்ள அதில் நமக்கு பெருசாக ஒரு ஆர்வம் வரப்போகிறதில்ல இப்போ இது ஜேஇஇ மெயின்ஸ்க்கு நான் எழுபத்தஞ்சு கொஷின் சொல்லிட்டேன் இப்போ நீட்டு நூற்றி எண்பது கொஷின் மொத்தன்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் ஜே அட்வான்ஸ்க்கு எத்தனை கொஷின் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது ரீசன் என்னென்னா அது ஒரு பேட்டர்ன் ப்ரூஃப் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை விதமான கேள்வி கேட்பாங்க கிட்டத்தட்ட இப்படி இருக்குன்னு சொல்லலாம வழியை இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அங்கே தான் வித்தியாசம் அதே மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரும் இப்போ நீட்டுக்கு ஒரு விதமாக எதிர்பார்க்கலாம் இதுவே மெயின்ஸுன்னு வரக்குள்ளே இன்னொரு விதமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கு ப்ரீ அதாவது கடந்த வருடங்களுடைய கேள்வித்தாள்களை பார்த்து ஒரு விதமான இப்படியான கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு நீட்டுக்கோ இல்லை ஜேஇ மெயின்ஸுக்கோ ஒரு எண்பது சதவீதம் நம்மளால் தயார் பண்ண முடியும் இதுவே ஐஐடின்னு வரக்குள்ளே நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது காரணம் என்னென்னா அது ஒவ்வொரு விதமும் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு போயிட்டிருப்போம் நம்மளே இத்தனை வருஷமாக நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு விதமாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சு வெளியில் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் வேறு விதமாக அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு வித்தியாசம் அந்த கேட்குற விதம் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து இருபது கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஒரு கெமிஸ்ட்ரிலேயோ இல்லை ஃபிசிக்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ பட் அது ஏன் கடினமாக இருக்குன்னா அந்த டிஃபிகல்ட்டி லெவல் அதாவது உங்களுக்கு அந்த அந்த ஒரு கேள்விங்கிறது ஒரு கேள்வி மெயின்ஸில் இருக்கிறத விட அட்வான்ஸில் வந்து அந்த ஆழம் அதிகமாக இருக்கும் அதை ஆரம் எல்லாருமே வந்து அந்த கேள்வி வந்து புரிஞ்ச மாதிரி இருக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அதை விடை கொண்டு வந்து கொடுக்குறவங்க மட்டும்தான் ஏடிஎம்ஸ் ஆவாங்க இது உங்களுக்கு அதில் இருக்கிற பெரிய வித்தியாசம் அப்படி அதே மாதிரி இந்த அட்வான்ஸ்டில் எத்தனை கேள்விகள் வரும் எக்ஸாம்ஸ் அப்போது ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஒரு ப்ராபப்ளி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னா எவ்வளோ கேள்விகள் சொல்லும் ஒவ்வொரு அதாவது ரெண்டு கட்டமாக நடக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அது இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமான இது என்னென்னா ஒரு மாணவர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாவே தெரிஞ்சிடும் இல்லை மேக்ஸ் நல்லாவே தெரியும்னாலுமே அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே கரெக்டான டைமிங்குள்ளே எக்ஸாம் எழுதி அதில் அந்த கேள்விக்குரிய விடை கண்டுபிடிச்சு அது வாங்கறதுங்கிறது தான் எல்லாருக்குமே கணிதம் தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஐஐடி மேக்ஸில் வந்து மார்க் வாங்கணுன்னு அவசியம் இல்லை ரீசன் என்னென்னா அந்த டைமிங் இதுவும் அட்வான்ஸில் வாட் எது வந்து ரொம்ப கஷ்டமாக்குதுன்னா உங்களுக்கு மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஒரு எக்ஸாமும் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் மறுபடியும் ஒரு மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் இப்போ இதற்குரிய பயிற்சியே அதாவது காலையில் ஒரு மூணு மணி நேரம் மதியம் ஒரு மூணு மணி நேரம் ஒரு ஆம் ஒரு மாணவன் அமர்ந்து அதை சிந்தித்து எழுதணும் அப்படின்னு இருக்கக்குள்ளே இது எப்படின்னா அவங்களுக்கு டி ட்வெண்ட்டி மேட்ச்னால் யாருனாலும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க ஆடிட்டு போயிடலாம் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த எபிலிட்டி யாருக்கு இருக்கோ அதாவது டெஸ்ட் மேட்ச்னால் அவங்களுக்கு எத்தனை நாள் நடக்கும் அஞ்சு நாள் நடக்கும் ஒவ்வொரு செஷனும் விளையாடணும் அப்போது ஓல்டன் டேஸ்லாம் நீங்கள் கவாஸ்கர் பார்த்திங்கன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் டேஸ் அவர் மத நாள் உள்ளே வந்துட்டு அஞ்சாவது நாள் டெஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் ஒரு சில பிளேயரால் முடியும் இப்போ அவங்க தான் இன்னி வரைக்கும் பேசப்படுறாங்க அதே மாதிரி ஐஐடி எக்ஸாம் எப்படின்னா காலையில் மூணு மணி நேரம் மதியம் மூணு மணி நேரம் ஒரு மாணவர்கள் அமர்ந்து எழுதணும்னா அதற்குரிய பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் நிச்சயமாக மேம் இப்போது ஜிஇ அட்வான்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா பசங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிற ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னன்னு சொல்வீங்க இப்போது எப்பயுமே அதுக்கு ஒரு அதுக்குன்னு இருக்கிற கிரேஸ் வந்து இருக்கிறது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அதாவது மாணவர்கள் பொதுவாகவே அது அதை விரும்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் தாண்டி மாணவர்கள் வந்து உங்களுக்கு அதர் கோர்ஸஸ் லைக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் சிலர் விரும்பி பயோடெக்னாலஜியும் எடுக்கிறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ரொபோட்டிக்ஸ் அப்படின்ற துறைகளும் இப்போல்லாம் நிறையா வளர்ந்துட்டு வருது அண்ட் குறிப்பிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதில் காம்படிஷன் வந்து எந்த காலேஜில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதாவது இப்போது ஐஐடிஸ்னு பார்க்கக்குள்ள இப்போது ட்ரெடிஷ்னலாக இருந்த ஏழு ஐஐடிஸ் மொதல் முதல் ஆரம்பிச்சப்போ இருந்த ஏழு ஐஐடிஸ் ப்ளஸ் அதர் ஐஐடிஸ்ன்றது எல்லோரும் மனசுலையுமே அப்படியே இருந்துட்டு இருக்கு மாணவர்கள் பொதுவாக என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னோ இந்த ஒன் ஆஃப் த இந்த ஏழில் ஒன்றில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இப்படி உங்களுக்கு போகக்குள்ள உங்களுக்கு ஐஐடி பாம்பே அங்கே போயிட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாப் ஃபிஃப்டி ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தால் மட்டுமே அதற்குரிய வாய்ப்பு இருக்கும் இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்கள் ஐஐடி நம்ம மெட்ராஸ் ஐஐடி அதில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னா அதில் வந்து ஆல் இண்டியா ஹண்ட்ரட் ரேங்க் இருந்தால் தான் படிக்க முடியும் இப்போ இன்னொன்று என்னென்னா ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து எல்லா ஒரு கோர்ஸ்லேயுமே சில அவங்களுக்குரிய இடஒதுக்கீடு இருக்குது இதை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஆல் இண்டியா ரேங்க் வாங்குகிற ஒரு ஃபீமேல் கேன்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு ஐஐடி சென்னையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து மெக்கானிக்கல் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸோ இப்போ ஜேஇ கம்ப்ளீட் பண்ணிட்டு இஃப் தேர் வில்லிங்னா மெக்கானிக்கல் அந்த மாதிரி எடுக்கிறாங்களா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் சொல்கிற சதவீதங்கிறது நிதர்சனமான உண்மை தான் ஏன்னா இப்போ இந்த வருஷம்தான் என்னோட மகனே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருக்குறான் அவனோட கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் தான் இருக்கிறாங்க இதுலேருந்து எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க பட் அதோட சதவீதம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ வந்து டிசைனிங் இந்த மெக்கானிக்கல் டிசைனிங் விரும்பி அந்த துறையில் இருக்கணும்னு விரும்பி வரவங்க இதுக்கு வராங்க இண்டஸ்ட்ரீஸில் இப்போ பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் மில்ட்ரியிலருந்து இப்போ எல்லா இடத்துலையுமே ஃபிமேல்ஸுன்றது வர ஆரம்பிச்சிட்டதுனால வரும் காலகட்டத்தில் ஐ திங்க் மெக்கானிக்கல் துறையிலையும் நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வருவாங்கன்றது ஒரு என்னோட ஒரு கணிப்பு ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ஒரு யோசனைனா நம்மளுக்கு அதில் ஸ்கோப் இருக்காது வீ காண்ட் கெ கிவ் டஃப் டு மேல் அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னென்னு தெரியல ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜேஇஇ அட்வான்ஸ்க்காக வெயிட் இருப்பாங்க ஸோ அதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா மேபி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் மெக்கானிக்கல் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் ஏதாவது இருக்குது அதாவது இப்போது இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த பயிற்சி துறையில் இருக்கிறேன் இப்போ நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் எல்லாருக்கிட்டையும் பொதுவாக சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க வராங்க வந்து இந்த மாதிரி ஒரு என்னோடய பேரை சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போது இன்னும் ஒரு மேல் டீச்சர்ஸாக இருக்கக்குள்ள பேரை சொன்னிங்கன்னா ஃபர் எக்ஸாம்பிள் ரமேஷ் சொன்னோம்னா அவங்க இயற்பியலா வேதியலா அப்படி சொல்ல வேண்டிய காலகட்டம் இருந்தது இப்போ இதுவே என்ன வந்து பார்க்க வரணும்னா அன்னைய தேதிக்கு வந்துட்டு ஒரு ஃபீமேல் டீச்சர்னு சொன்னாலே இந்த ஃபீல்டில் நான் ஒரு ஆள் இருந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்க்கக்குள்ள அந்த மாதிரி கிடையாது இப்போ எங்களோடய நாராயணா ஆர்கனைசேஷன் கோச்சிங் சென்டர்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ஒன் ஆஃப் த சென்டர் டைரக்டர்ஸாக இருக்கிறேன் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோடய ஆல் இண்டியா ஐஐடிஸ் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறவங்களே ஒரு ஃபீமேல் அவங்க தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய வந்தாச்சு அப்போது இந்த துறையில் வருங்காலத்தில் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக கண்டிப்பாக நம்மளால் எந்த துறையிலையும் சாதிக்க முடியுன்ற மாதிரி எந்த துறையினாலும் வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணுன்றது என்னோட ஒரு கருத்து தேங்க்யூ மேம் ஸோ மார்னிங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஜேஇ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிகிரிஸ் சூஸ் பண்ணும் போது பேஸிக்காக தெரிகிற ஒரு மூணு நாலு டிகிரிஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி தான் தெரியும் இல்லையா ஸோ இதை தாண்டி என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோ அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ உங்களுக்கு பயோடெக்னாலஜி ஃபீல்டுன்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப நிறைய வளர்ந்துட்ருக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரியும் இப்போ பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான நிறைய துறைகள் இப்போது வளர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கலாம் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைட் வந்து இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ ஜேக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுனால போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா வில் தி கெட் ஸ்ட்ரெஸ் ஆர் டைவர்டட் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அதாவது ஃபஸ்ட்டு வந்து மாணவர்கள் முதல்ல மனதில் பதிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த ஜே ப்ரிப்பரேஷன் இல்லை நீட் ப்ரிப்பரேஷன் இல்லை நம்ம அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுறோம்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாட நம்மளுடைய ஹையர் அதாவது லெவன்த்து அண்ட் டுவெல்த் இருக்கிற பாட புத்தகங்கள் தான் இதை மனசில் வச்சுக்கணும் இது இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பயிற்சி மையங்களில் இப்போ நாங்கள் ஒரு நான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் ஒரு கெமிஸ்ட்ரி இப்போ போய் நடத்துகிறேன்னா அவங்களுக்கு தேவையான இப்போ லெவன்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம போகிறோம்னா அவங்க லெவன்த்து சிலபஸில் என்ன ஒரு டாபிக் இருக்கோ அதை வந்து அடிப்படையிலிருந்து ஆரம்பித்து அவங்க புக்கில் இருக்கிறது தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் கான்செப்ட் இப்போ நம்ம நடத்தின உடனே அந்த மாணவர்களால் உடனே போய் அன்னைக்கி அந்த ஒரு புக்கில் இருக்கிற உள் இன்டெக்ஸ் கொஷின் சொல்லுவோம் புக் பேக் கொஷின் சொல்லுவோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இத்தனை வருஷமாக அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸில் எந்த விதமான கேள்விகள் கேட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு அதை வந்து அதுக்குரிய ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால போர்டு எக்ஸாமில் எக்ஸல் பண்ண முடியும் இது அடிப்படை ஒன்று இதை தான் நாங்கள் முதல்ல எல்லா மாணவர்களுக்குமே செய்ய சொல் சொல்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி அடுத்து நம்ம ஒரு பேசிக்கை அப்புறமா அதே ஒரு கான்செப்டில் எப்படி வந்து ஒரு நாலு ஆப்ஷன்ஸை கொடுத்து இந்த நாலு ஆப்ஷன்ஸுக்கு கொஷின் இப்படி வந்ததுன்னா அது மெயின்ஸ் லெவல் இதுக்குன்னு தனியாக கான்செப்ட் கிடையாது அவங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்கில் இருக்கிற கான்செப்ட் தான் பட் அந்த கான்செப்டையே வேறு விதமாக எப்படி எல்லாம் கேட்கலாங்கிறது தான் உங்களுக்கு மெயின்ஸு இதை தாண்டி அட்வான்ஸுன்னு வரக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி நாளில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு போயிட்டா வரும் அட்வான்ஸுன்னு இருக்கக்குள்ளே வித்தியாசம் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு விடையிலிருந்தும் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும் இப்போது ஒரு கொஷினுக்கு வந்து நம்ம ஸ்கூல் எக்ஸாம்க்கு எழுதக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஏற்கனவே நம்ம ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கிறோம் நம்ம ஒரு பத்து கேள்வி படிச்சுட்டு போயிருப்போம் அதில் ஒன்று கேட்பாங்க எழுதிடுவோம் இப்போ வந்து பத்து விதமான ஒரு கேள்வியை பார்த்துட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பத்தில் ஒன்று வந்ததுன்னா அது மெயின்ஸ் இப்போ நம்ம எத்தனை விதமான கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனாலுமே நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அது ஜே அட்வான்ஸ்டு ஸோ கான்செப்ட் ஒன்று தான் இப்போ மாணவர்கள் வந்து இதனால் என்னென்னா ஒரு கோச்சிங் ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கோச்சிங் அதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்ட மாணவர்களால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு மெயின்ஸ் கொஷின் பண்ண முடியாமல் போகலாம் ஒரு அட்வான்ஸ் கொஷின் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே உங்களுக்கு ஒரு சதவீதம் விட கம்மியான மாணவர்களுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களால ஒரு எம் மருத்துவக் கல்லூரியிலையோ இல்லை ஒரு ஐஐடி மாதிரியான ஒரு பொறியியல் கல்லூரிகளே போக முடியும் ஆனால் மீது எல்லா மாணவர்களுமே வேறு ஏதாவது ஒரு பொல்லி பொறியியல் கல்லூரிகளிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது இப்போது இந்த பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்கள் மற்ற பயிற்சி எடுத்துக்காத மாணவர்களோடு வரக்குள்ள அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு தனித்துவமாக தெரிவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு கான்செப்டை படித்து அதை எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறது தெரியும் பட் அது ஒரு காம்படிஷன் வரக்குள்ள அவங்களால் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை வந்து மற்றவங்களுக்கு முன்னிலை நிறுத்தி அந்த ஒரு என்ஐடிஸ்க்கோ இல்லை ஐஐடிக்கோ போக முடியல பட் கண்டிப்பாக இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து அவங்களோட பொறியியல் கல்லூரி வாழ்க்கையிலையோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சுட்டு வரக்குள்ள அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தேர்வுகள் இல்லை குரூப் டிஸ்கஷன் வரும் அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வரக்குள்ள அப்படி இல்லைன்னா அவங்களுக்குன்னு உரிய ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்குரிய ஒரு தேர்வுகளாக இருக்கும் இதில் வந்து கண்டிப்பாக தனித்துவமாக தெரியுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து நாளைக்கு ஒரு வேலைக்கே போயிட்டாலுமே அந்த ஒரு இடத்துல அவங்கள தன்னால் முன்னிறுத்திக்க முடியும் மற்ற மாணவர்களை உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஸோ ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் எவ்வளோ முக்கியம் தான் நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ஜேஇக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாணவர்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் டைம்லேயே அவங்களுடைய ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது முடிஞ்சிட போகிறது கிடையாது அடுத்து அவங்க ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி படிக்க போகிறாங்க அங்கேயும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது எல்லா ஒரு காலகட்டத்துலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் இன்றைக்கி ஃபீமேல்ஸ் மேல்ஸ் கிடையாது எல்லாருமே வந்து ஒர்க்கிங் கம்யூனிட்டி இப்போ ஒர்க்கிங் கம்யூனிட்டின்னு வரக்குள்ள அட்லாஸ்ட் நம்ம எதுக்காக வேலை செய்கிறோன்னு பார்த்தோம்னா டு ஹாவ் குவாலிட்டி டைம் அதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு சிறந்த நேரம் அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ வேலை வேலைன்னு நம்ம வேலையே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு மாணவர்கள் வந்து ஒரு ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதுக்காக வெளி உல வெளி உலகத்தில் தொடர்பில் இருந்து கண்டிப்பாக துண்டிக்கப்பட்டு நம்ம ஆட்டை ஐஐடிக்குள்ளே போயிட்டோம் திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படி இருக்கக்கூடாது எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு வேலைக்கு நம்ம போனாலுமே எந்த அளவுக்கு நம்ம வேலையில் சிறந்து நிற்கணும்னு நினைக்க அதே நேரத்தில் நம்மளோட குடும்பத்தும் நம்ம குடும்பம் சார்ந்தவங்களுக்குமே நம்ம நேரம் ஒதுக்கணுங்கிறதும் ஒரு திறமை தான் இது எல்லாமே ஒரு பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அவங்க ஒரு பயிற்சி எடுக்கிறாங்கன்னுக்குள்ளேயே ஒரு கே ஒரு கேள்வி படிக்கிறோம் இப்போ இது வந்து இந்த லெவலில் கேட்டால் எப்படி எழுதுறது அதுக்கு ஒரே நேரத்துலேயே ஒரு இரண்டு மூன்று விதமான ஒரு திறமையை அவங்க வளர்த்துக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் போகக்குள்ளே கூட உள்ளே போனதுமே இருக்கிற நேரத்துக்கு இப்போ என்னென்னா ஒரு ஒன்பது மணி நேரம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறோம்னா ஒரு சிலர் எப்படின்னா எப்பயுமே லேட் ஹவர்ஸ் ஒர்க்காந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் பர்ஃபெக்டாக ஆஃபீஸ் டைம் குள்ளேயே வேலையை முடிக்கிறவங்க பர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகம் அதற்குரிய பயிற்சி இருந்ததுன்னா எல்லாராலையுமே எல்லா இடத்துலையுமே சிறந்து இருக்க முடியுன்றது என்னோட அதே மாதிரி ஜேஇஇ கோச்சிங் அண்டர்கோ பண்ணி அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம்ஸ்லாம் முடித்து வெளியில் வர மாணவர்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து என்னைய தேதியில் பார்க்கக்குள்ள இன்றைக்கி இருக்கிற பொறியியல் மாணவர்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா பொதுவாக ஒரு மூவியில் ஒரு காமெடி சீன் வரும்னு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ எத்தனை பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு ஒரு பொது இடத்துல கேட்கக்குள்ள இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சதவீத மாணவர்கள் அதை சார்ந்த துறையில் போகாதவங்க பர்சன்டேஜும் இப்போ கணிசமாக உயர்ந்துட்டு தான் இருக்குது காரணம் என்னென்னா இப்போ வேலை வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குன்னா முடிச்சுட்டு வர மாணவர்களுக்கு அதை முடிச்சுட்டு வரக்குள்ளேயே கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டுன்ற ஒரு பிளேஸ்மெண்ட்டை கிடைக்கிற மாணவர்களுக்கு அவங்க துறை சார்ந்த வேலைகள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிது இதை தாண்டி உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க வெளியில் வரக்குள்ள போஸ்ட் கிராஜுவேஷன் அது துறையை படிக்கலை அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறு அவங்க துறையை சார்ந்த வேலை கிடைக்குன்ற சாத்தியக்கூறு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அந்த அளவுக்கு தான் அந்தளவுக்குதான் வேலை வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு புத்திசாலியான மாணவர்கள் என்ன பண்ணணும்னா அதற்கு ஏற்ற மாதிரியான பொறியியல் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூறு சதவீதமான பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு கல்லூரிகளை நம்ம போக பார்க்கணும் இப்போ இன்னொன்று இப்போ ஒரு நார்மலான ஒரு பொறியியல் கல்லூரிகள் அவங்களோட கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் இருக்கு இன்னொரு வந்து என்ஐடி மாணவர்கள் என்ஐடியில் படித்த ஒரு மாணவர்களுக்கு ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வருது ப்ளஸ் ஐஐடியில் படித்த ஒரு மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வருது இப்போ இந்த மூணு பேருமே சிறந் அந்தந்த கல்லூரிகளுடைய முதல் மாணவராக வந்திருக்கிறாங்க இப்போ இவங்க ஒரு ஒரே எம்என்சி கம்பெனி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து இவங்க மூணு பேரையுமே போய்ட்டு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா மூணு பேருக்குமே கண்டிப்பாக ஒரே விதமான சேலரி பேக்கேஜை ஆஃபர் பண்ண மாட்டாங்க அதுதான் இன்றைய காலத்துக்கான நிதர்சனமான உண்மை அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க முன் அவங்களோட அவங்களோட திறமையை வச்சு முன்னேறி போகலாம் பட் உள்ளே போகக்குள்ளேயே இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது அதனால் ஒரு மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கக்குள்ளே ஒரு ஸ்கூலிங் ஒரு நம்ம எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரியான ஸ்கூல் மாணவர்கள் வச்சிட்டுருக்க பெற்றோர்கள் இதை நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு உலகமே ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட் ஆகிடுச்சி அப்படி இருக்கக்குள்ளே நம்மளோட மகனுக்கோ இல்லை மகனுக்கோ எந்த ஒரு சிறந்த ஒரு வேலைவாய்ப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அமைச்சு கொடுக்கணும் இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்ஜினியரிங் வரக்கும் ஐஐடியாக நான் டுவெல்த்து வந்ததுமே நான் டுவெல்த்து வரக்குள்ளே பார்த்துக்கிறேன் என் ஸ்டூடெண்ட்டு என்னென்னா நம்ம நம்மளுடைய மகன் மகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது எல்லாருமே புத்திசாலி ஆனவர்கள் தான் பட் இது என்னென்னா புத்திசாலி ஆனவர்களுக்கான களம் மட்டும் கிடையாது அது கூட சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கான தான் இப்போது அதனால் என்னென்னா நம்மளுடைய மகனோ மகளோ ஒரு பின்தங்கி இருக்கக்கூடாதுன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கிறதுல இருந்தே அதற்குரிய பயிற்சிகளுக்கு அதை அம் கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள் இன்னொன்று என்னென்னா நம்ம தமிழ்நாட்டு பெற்றோருக்கு எப்பயுமே ஒரு நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கணும் ஒரு டான்ஸோ இல்லை ஒரு டான்ஸிங் கிளாஸ்க்கு அனுப்பணும் ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்கு அனுப்பணுங்கிற ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகம் மற்ற மாநிலங்களை விட நான் அதை பார்த்துருக்குறேன் ஆனால் பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டுருக்குறோன்னா இப்போ கோச்சிங் பயிற்சி மையம் ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை மருத்துவத்துறைக்கோ ஆன ஒரு பயிற்சியை நம்ம ஒரு இளைய காலகட்டத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோன்ற ஒரு மன அமைப்பு நம்மளோட பெற்றோர்கள்கிட்ட இருக்குது இதை கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா எயித்து நைன்த்து டென்த்துன்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதாவது அடிப்படை கல்வின்றது உங்களுக்கு வந்து மிக மிக முக்கியம் இதில் வந்து யாருமே அவங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கோ இல்லை எங்களோட கோச்சிங் சென்டர்ஸில் பார்க்கக்குள்ள நீட் ஐடிங்கிற ப்ரெஷரே நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதில்லை அவங்க எந்த அளவுக்கு அவங்க படிக்கிற சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விரும்பி வராங்க பண்ணுறாங்க இது இது தான் நீட்டு இது தான் இப்படி தான் கேள்விகள் இருக்கும் ஒலிம்பியாய்டு எக்ஸாம் எப்படி இருக்குங்கிற ஒரு இதை தான் நாங்கள் வந்து விதைப்பமை ஒழிய அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு குதிரையை ஓடு ஓடு ரேஸ்லன்ற மாதிரி பண்ணிடுவாங்கன்ற ஒரு மனப்போக்கு நம்ம பெற்றோர்கள இருக்கு ஒரு டாபிக் பற்றி பேசிட்டே இருந்தோம் வந்தாச்சு பட் இப்போ நம்ம கொஞ்சம் அதை பற்றி அழுத்தமாக பேசணும்னு நினைக்கிறேன் இந்த மன அழுத்தம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறத தாண்டி பேரண்ட்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதா கேள்விப்படுறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதுலருந்து டேக்கிள் பண்ணி வெளியில் வர்றது மேம் கண்டிப்பா இது எப்படின்னா ஒரு பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னோட மகளோ இல்லை மகனோ வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக ஆகணும் அப்படிங்கிறது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து நம்மளோட மாணவர் நம்மளுடைய மகனோ இல்லை மகளியோ இருக்கிறதுலே எந்த ஒரு சிறந்த ஒரு பயிற்சி மையத்தில் நம்ம சேர்த்து அவங்கள வந்து அதற்குரிய பயிற்சி கொடுக்கலாம் அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக அனைமுறையில் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறத நம்ம கூடவே இருந்து கவனிச்சிட்டு வர்றதை மட்டும்தான் நம்மளோட கடமையாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையான அதற்கு தேவையான ஒரு வீட்டில் இருக்கிற சூழல் அமைச்சு கொடுக்குறதுலையோ அவங்க ஒரு கோச்சிங்கு போயிட்டு வரக்குள்ளே ஒரு நீண்ட நேரமாக போயிட்டு வரக்குள்ள அவங்களுக்கு தேவையான ஒரு நீர் உள்ள ஆகாரம் இப்படி கொடுக்கறது அவங்களுக்கு உரிய சின்ன சின்ன ஒரு ஸ்நாக்ஸாக ஃபுட்டு அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகாத எந்த அளவுக்கு நம்ம இருக்கணுமோ அதை கொடுக்குறதுல நம்மளோட கவனத்தை செலுத்தணுமே வெளியே அவங்க வாரம் வாரம் என்ன மார்க் வாங்குறாங்க அதை ஓரளவுக்கு பார்க்கலாம் பட் அதையே வந்து ஒரு அழுத்தமாக எடுத்துகிட்டு பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நம்மளோட தலை தோணி மாதிரி அதாவது திங்க் அபவுட் லைக் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது அந்த ப்ராசஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு பண்ணணும் ஏன்னா இது நிதர்சனமான உண்மை என்னென்னா ஒரு சதவீதத்துக்கும் கம்மியான மாணவர்களால் தான் தேர்ச்சி பெற முடியும் அப்போது நம்மளோட மகனோ ஒரு மகளோ ஒரு நேர்மையாக அதை எந்த அளவுக்கு அவங்களோட முழு முயற்சியை போட்டு அது பண்ணுறாங்கிறது தான் நம்ம வந்து கவனிக்கணுமே ஒழிய அவங்களாம் ஒரு சில நேரத்தில் தளர்ச்சி கூட நம்ம கூட நின்று அவங்களுக்கு அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் அதாவது இப்போ ஒரு நீட்டுக்கு படிக்கிற ஒரு மாணவர்களுக்கு மெடிக்கல் காலேஜு மட்டுமே அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்தியனோட பாப்புலேஷனில் லெஸ் தென் ஒன் பர்சன் தான் இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இப்போ அவங்க மட்டுமே சிறந்த வாழ்க்கையை வாழலை எல்லாருமே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக ஒரு பயிற்சியை எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம எப்படின்னா ஒரு நம்மளோட எப்பயுமே அதிகமாக இருக்கணும் அதிக அளவில் நம்ம ஆசைப்பட்டாதான் நமக்கு வந்து ஒரு ஆகாயத்தளவில் ஆசைப்பட்டாதான் நமக்கு ஒரு தேவையானது கிடைக்குன்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஆசைப்படணும் அதற்கு தேவையானதை பண்ணுறோம் பட் நம்மளுடைய மகனோ மகளோ அவங்களுக்கு முயற்சியை தான் போடணும் அவங்க வந்து ஒரு ஒரு நேரத்தில் சில நேரத்தில் மதிப்பெண்கள் கம்மியாக வாங்கிட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு உத்வேகம் கொடுத்து நம்ம கொண்டு வரணுமே கூடிய நம்ம பயந்துடக்கூடாது பயப்படுறதுனால தான் வர்றது ஒரு இது இப்போ நம்ம பயப்படுறதுனால என்ன ஆகிடுதுன்னா நான் நிறைய மாணவர்கள் பார்க்குறேன் அவங்க என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு விதமான ப்ரெஷர் எப்படின்னா ஐயோ நான் வந்து ஒரு ரிப்பீட்டராக இருந்து வர ஒரு லாங் டம் ஒன் இயர் வெயிட் பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற பேரண்ட்ஸ் என்னன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் என்னென்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் நீ பத்தியா போன வருஷமே ஏதோ கிடைச்சதை சேர்த்துருந்துருக்கலாம் இப்போ நீ நம்பி வந்து இங்கே போட்டிருக்கிற அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து நம்ம குறைஞ்ச வரையும் நம்ம ம மகனோ மகளுக்கோ கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நீ ஆசைப்பட்ட உன்னோட கனவை அடையிறதுக்கு நாங்கள் வந்து இன்னும் ஒரு முயற்சி கொடுத்துருக்குறோம் நம்ம அதை முயற்சியை போடுவோம் நீ என்றைக்குமே உன்னால் முயற்சி பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இரு உனக்கு உன்னோட முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் அதை நம்ம நோக்கி போவோம் ஒருவேளை நம்ம நடக்கிறது நடக்காத பட்சத்தில் அதுக்கு என்ன அமைப்பு இருக்கோ அது நாங்கள் கூட இருந்து உனக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாணவர்கள் வந்து முழு முயற்சியோடு அவங்களால் இது பண்ண முடியும் இல்லைன்னா இப்போ நிறைய நான் பார்க்குறது என்னன்னா பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ் இல்லை மேல்ஸும் சரி அதிகமாக ஃபீமேல்ஸ்க்கு என்னன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிடுது வீக் ஆகிடுறாங்க சடனாக பார்க்கக்குள்ள ஃபீவர் வருது அப்படின்றாங்க அடிக்கடி ஒரு இன்ஃபெக்ஷன் வரதோ இல்லை ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்குன்றது ஒரு ரீசன் இதுக்கு மனதளவில் வந்து இருக்கிற தான் மிக அதிகமான காரணம் இதை முடிஞ்ச வரைக்கும் ஆசிரியர்கள் நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி மார்க் மார்க்னு அளவுக்கு நம்ம அதை சொல்கிறோமோ அதே நேரத்தில் இதையும் நாங்கள் வந்து எடுத்து சொல்லி நாங்கள் சொல்கிறோம் பட் பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா ஒரு பயம் வந்துடுது நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்பு அதை தவிர்த்து பாசிட்டிவாக எப்பயுமே நேர்மறையாக பேசிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஆரோக்கியமான மாணவர்களையும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியுன்றது என்னோட கருத்து நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி எங்களுக்காக சொன்னீங்க ஸோ எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கிட்டு மனசை வந்து ஒரு காம்னஸோடு கொண்டு போனோன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஸோ பாசிட்டிவ் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வழியாக இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி மேம் இந்த ஒன் ஹவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு அண்ட் பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாராயணா கோச்சிங் சென்டரோட ஒரு ஃபோன் கால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கல்வி த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் விடைபெறுவது ஜீவிகா